எப்படி இருக்கீங்க? நான் தான் ஸ்ரீ சோனிக். இந்த வீடியோ வந்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன்னா, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ ஏற்றுறீங்க பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் ஃபோட்டோ ஏற்றுங்க, பிரச்சனை இல்லை. அளவுக்கு மீறி இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. எங்கே தங்கியிருக்கீங்க, செக்இன் பண்ணுறது, வீடு இங்கே தான் இருக்குது, இப்போ இது கொஞ்சம் நேரம் கழித்து நான் ரெஸ்டாரண்ட் போக போகிறேன், ஒண்டியாக தான் போகிறேன், சிட்டிங் ஹியர் டூயிங் சிங்கிள் டூயிங் நத்திங் அலோன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செக்இன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை கொடுக்கறத வந்து குறைங்க. காரணம் என்னன்னா, முந்திலாம் அந்த காலத்தில் வந்துட்டு ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் விலகாரங்க விலகாட்சிங்களுக்குலாம் வந்து ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் சைக்கோங்க. அவங்க ஒரு ஆளை வந்துட்டு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்காங்களா, ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்க 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 வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மேலே அளவுக்கு மீறி ஆசை வந்து பைத்தியமாக மாறி, பைத்தியமாகிறது லூஸாக மாறி அவங்கள சாவடிக்கிற அளவுக்கு போவாங்க. எனக்கு கிடைக்காதது வேறு யாருக்கும் கிடைக்கூடாது அந்த அளவுக்கு போவாங்க. அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது, வேணும்னா கூகுள் பண்ணி பாருங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 வருஷமாக நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஏற்றிக்கிருக்கீங்க அழகாக. நீங்கள் கமெண்ட் பண்ணாக்காவோ மெசேஜ் பண்ணால் நீங்கள் பதில் அனுப்ப மாட்டீங்க. ஸோ இந்த பையன்களுக்கு வந்து பார்க்க பார்க்க வந்துட்டு அவங்களுக்கு அது இந்த பொண்ணு எப்படியாச்சும் எனக்கு வேணும்ன்ற அளவுக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகும். அது யார் வேணாலும் இருக்கலாம், நம்ம ஜாதியாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு ஊர்காரனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத குறைங்க. செக்இன் பண்ணுறது, இங்கே போனால் செக்இன் பண்ணுறது, அங்கே போனால் செக்இன் பண்ணுறத குறைங்க. இப்போ நார்மலாகவே கல்யாணத்தில் வந்துட்டு திருடனங்கள்லாம் வந்துட்டு யார் யாருக்கு சங்கிலி போட்டிருக்கான்னு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அவங்க வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணி போய் ரொம்ப பண்ணுறாங்க. நீங்கள் இதுதான் வாங்கினா அதுதான் வாங்கினேன்னு செக்இன் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து திருடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் அவங்க வேலையை தான் அங்கே ஆக்குறீங்க. ஓகேவா? இந்த லைக்குக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமாக செய்ய வேணாம். அந்த லைக்கை எடுத்துகிட்டு போய் ஒரு மாமா கடையில் ஒரு மில்லோ ஐஸ் வாங்க முடிஞ்சிச்சுன்னா அப்போ பரவாயில்ல, நிறைய எஃபர்ட் போடலாம். அந்த லைக்கை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலன்னா கொஞ்சம் சீரியஸாக இருக்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க அந்த லைக்குக்காக. ஓகேவா? நான் சொன்னது யாராச்சும் பார்த்துச்சிருந்துச்சுன்னா அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு இது யாருக்கு போய் ஷேர் பண்ணணுமோ, யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. உங்களுக்கு பிள்ளைங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா போய் பாருங்கள். பேரண்ட்ஸுங்க வந்துட்டு ஃபேஸ்புக்கில் அவங்க செக்இன் பண்ணுறாங்களா, நீ செக்இன் பண்ணுவியா, வீட்டெலாம் செக்இன் பண்ணுவியான்னு ஒரு கேள்வி கேளுங்க, சும்மா கேளுங்க. ஃபேஸ்புக்குன்றது வந்து ஸ்கூல் புக் இல்லை, அதில் என்ன வேணாலும் அவங்க செய்யலாம், என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அஸ் எ பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பிள்ளைக்கு செக் ஃபேஸ்புக் இருந்தால் கேளுங்க, செக்இன்லாம் பண்ணுவியா அப்படின்னு. ஸ்கூல் படிக்கும் போது புக்கெல்லாம் செக் பண்ணுறீங்களா, ஸ்கூல் புக்கை? அந்த மாதிரி இந்த புக்கையும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஓகேவா? எனிவே, டேக் கேர், வெரி மச். நான் டின்னர் சாப்பிடணும், பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்ன பேர் தெரியுமா? எதிர்ப்பு சொல்லத்தான் செய்வாங்க.